நாம இந்த சென்னைக்கு தான் புதுசு, தெற்கே எல்லாம் நமக்கு தான் மவுசு. அங்கெல்லாம் இந்த போலீஸ்காரங்கிட்ட நாம பர்மிஷன் அட்மிஷன் இப்படி வாங்குறதே கிடையாது. பசங்க போஸ்ட் ஓட்டினா போதும், போலீஸ்காரன் வீடு தேடி அடிச்சு பிடிச்சி வந்துருவான். நம்ம ரேஞ்சே அப்படி. போன வருஷம் காரக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல என் ஜாதிக்கார பய கால விட மிதிச்சான், 15 பஸ் எரிச்சிட்டம்ல. மதுரையில என் பயலுக்கு ஏதோ பொண்ணு கிட்ட கசுமுசா பண்ணிருக்கானுங்க, அவ பெரிய கற்பு கரிசி மாதிரி காரி துப்பிட்டா. அவ்வளவுதான், அவன் இருந்து ஏரியாவே எரிச்சு பசுமாக்கிட்டோம்ல. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் ஊர்வலத்துல பெரிய கலவரமாகி 20 பேருக்கு மேல 2 நாள் கொண்டாட வச்சிட்டோம்ல. நாம சிங்கம்ல, சிங்கம். நம்ம நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்த், அப்படித்தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்க இம்புட்டு செல்வாக்க வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து என் பேரணி நடத்துறேன்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கியா? நானே சொல்லிடுறேன், இப்பெல்லாம் எங்கள மாதிரி ஆளுங்க வெறும் சூட் கேஸ வாங்கிட்டு அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்ல, டைரக்டா சீட்டு கேட்டு வாங்கிடுவோம்ல. ஆளுங்கட்சிக்காரே 3 சீட்டு தரேன்னா, எதிர்கட்சிக்காரே 4 சீட்டு தரேன்னா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன நக்கா வலிக்கிறது? 10 சீட்டு வேணும்ல, எனக்கு 10 சீட்டு வேணும். எப்படி கொடுப்பான்? என் பவரை காட்டினா தானே கொடுப்பான். அதுக்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம், பேரணி, ஊர்வலம் எல்லாமே. கமிஷனர், உமக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, நம்ம கூட்டத்துக்கு வர்ற பயலுவா எல்லாம் காட்டு மிராண்டி பயலுவா, அப்படித்தான் நானே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். உன்னால எமுட்டு முடியுமோ அமுட்டு போலீஸ கொண்டாந்து குமிச்சிரு. எங்க பாதுகாப்புக்கு இல்ல, உங்க ஜனங்க பாதுகாப்புக்கு தான். அப்புறம் வெறும் சட்டி போலீஸா போட்டுருப்பா, நீ பாட்டுக்கு பொம்பளை போலீஸ போட்டுறாத. அப்புறம் குட்டி நல்லா இருக்குன்னு பசங்க எட்டி பிடிச்சி சிட்டி சின்ன அவனமாயிர போகுது.